பாஜக வெறுப்பு என்ற போர்வையில சிறுபான்மை பிரிவினைவாத சக்திகளை வேரூன்றுவதற்கு உங்களை போன்ற அமைப்புகள் உதவுது அப்படிங்கிற குற்றச்சாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஜனநாயக சக்திகளினுடைய அல்லது குரலற்ற மனிதர்களினுடைய குரலாக நாங்கள் முன்னிக்கிறோம். இல்ல, நான் கேட்க வருது எக்ஸாக்ட்லி ஆன்டி பிஜேபின்னு ஒருத்தங்க அவங்களுடைய ஸ்லோகனை ரைஸ் பண்ணா அந்த இடத்துல சப்போர்ட்டுக்கு நீங்க நிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம், அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, ஆன்டி பிஜேபின்னு ஒருத்தர் இருந்தாங்க சரியாதான் இருப்பாங்கன்னு தோணுது. ஓகே, நான் அடுத்து ஒரு சில பேர்கள் சொல்றேன். அந்த பேர்களை சொன்ன உடனே உங்களுக்கு அவங்களை பத்தி தோன்றக்கூடிய ஒரு ஒரு வார்த்தை. கலைஞர் 2009, ஜெயலலிதா 2009, நல்லக்கண்ணு அற்புதமான போராளி, நரேந்திர மோடி இந்தியா மறக்க வேண்டிய நபர், சசிகலா ஒரு ஊழல் அரசியலினுடைய அடையாளமாக இருக்கிறார், காந்தி எந்த காந்தி மகாத்மா காந்தி ஒரு வார்த்தை சொன்னோம் இல்லையா, தேசத்தந்தை காந்தி, இந்துத்துவத்தினால் வீழ்த்தப்பட்டவர் உங்களின் தந்தை காந்தி, என்னை உருவாக்கியவர் கமல்ஹாசன், நல்ல நடிகர் சகாயம், சந்திக்க விரும்பக்கூடிய நம்பர் கமல் ரஜினி. இது போன்ற நடிகர்கள் அரசியலுக்கு வருவது பற்றி உங்களுடைய பார்வை என்ன? நடிகர்கள் வந்துதான் இந்த சமூகத்தை மாற்ற வேண்டும் என்ற அவசியம் இருக்குதா, இல்ல நடிகர்கள்ங்கிற காரணத்தினாலேயே அவங்க வரக்கூடாதுன்னு சொல்லி பொதுப்படையான ஒரு புத்தியோடு அவங்களை எதிர்க்கிறது சரியா? இல்லைங்க, நாங்க வந்து என்னன்னா அவங்க கலைஞர்கள் அரசியல் வர்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா அந்த கலைஞர்களுடைய கலையில அரசியல் இருந்ததா அப்படிங்கறதான் முக்கியமானது. கலை என்பது ஒரு தீவிரமான ஒரு அரசியல் வடிவத்தை எடுக்கக்கூடிய வாய்ப்புள்ள ஒன்று. அப்படிப்பட்ட ஒன்றிலே ஒரு நல்ல நடிகர்களாக இருக்கின்ற ரஜினிகாந்த் அவர்களோ அல்லது கமல்ஹாசன் அவர்களோ அந்த கலையை அந்த மக்களுக்காக பயன்படுத்தியவர்கள் இல்லை. அப்படி என்றால் அந்த மக்களுக்கான அரசியல் அவர்கள் கலையில் இல்லை. இதுதான் அடிப்படை. அவர்கள் வந்து ஒரு வணிக கலையை முன்னிறுத்தியவர்கள், வணிகத்தை மையப்படுத்தினவங்க. அவர்கள் முதல் நாள் முதல் ஷோ ஓப்பனிங் ஷோக்கு இவ்வளவு டிக்கெட் விற்கணும் அப்படிங்கிறது, அந்த டிக்கெட் விலை இவ்வளவுதான் இருக்கலாங்கிறதையும் அவர்கள் விரும்பினாங்க. அந்த டிக்கெட்டுகள் அவ்வளவு விலை கொடுத்து வாங்கியவன் யாருனால் அவர்கள் நேசித்த கலைஞனாக ஒரு ரசிகனாக இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சுரண்டல், உணர்வு சுரண்டலும் பொருளாதார சுரண்டலும் அவர்கள் அனுமதித்தவர்கள். 2009 இவர்கள் இருவருமே இருந்து தமிழர்களுக்கு ஒரு நல்ல அரசியல் வேணும் அப்படிங்கிற அடிப்படையில வந்து எல்லாத்தையும் அணைச்சி இருந்தாங்கனாலோ, எல்லாத்தையும் இழுத்து கொண்டு நிறுத்தி இருந்தாங்கனாலோ இந்த தினம் அவர்களை கொண்டாடி இருக்கும். அவர்கள் அவ்வளவு பெரிய தங்களுடைய பாப்புலாரிட்டி அன்னைக்கு ஒரு மூலதனமா அரசியலுக்கு வைக்கிறாங்க இல்லையா, இந்த பாப்புலாரிட்டியை வந்து இந்த மக்களுக்காக அன்னைக்கு வந்து என்னைக்கு தேவையோ அன்னைக்கு அவங்க செஞ்சிருந்தாங்கன்னா. ரஜினி தான் சொல்லியிருக்காரு, போர் வரட்டும் நான் வரேன்னு சொல்லியிருக்காரு. 2009 நடந்த போர்ல எங்க போனாங்க? தமிழ்நாட்டை மாற்றக்கூடிய சக்திகளாக கமல்ஹாசனோ இல்ல ரஜினியோ உருவாகிறாங்களா இல்லையாங்கிறத தாண்டி தமிழ்நாட்டின் மாற்று சக்தி ஒன்று வேண்டும்ங்கிற ஒரு குரல் ஒரு கடந்த ஒரு 3-4 தேர்தல்களாகவே ரொம்ப அதிகமா ஒழிச்சிட்டு இருக்குது. அப்படி ஒரு மாற்று சக்தி உருவாகிறதுக்கான சாத்தியங்களை முறியடிக்கக்கூடிய சக்தி என்ன? நீங்க அந்த மாற்று சக்தி நம்புறீங்களா? இல்லைங்க, தமிழ்நாட்டினுடைய மாற்று சக்தி உருவாகிட்டு இருக்கு, அது மக்கள் சக்தி தான். மக்கள் தங்களுக்கு வேணுங்கின்ற ஒரு கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய ஆற்றலை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி ஈழப்போராட்டம் நடந்த பொழுது கடுமையான ஒடுக்குமுறை இருக்கும், சோரொட்டி ஒட்ட முடியாது. குடும்பம் போராட்டம் நடந்த பொழுது அங்க எந்த அரசியல்வாதியும் பெரிய மைய அரசு அதிகாரத்திலிருந்து எந்த அரசியல்வாதம் வந்து பேசல. ஆனா ஜல்லிக்கட்டுல என்ன நடந்தது? இன்னைக்கு நெடுவாசலுக்கு யார் போறா, கதிராமங்கலத்துக்கு யார் போறா, எல்லா அரசியல்வாதிகளும் போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்ப இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. இன்னைக்கு அனிதாவுடைய மரணத்துக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் போகுது, எல்லா அரசியல்வாதி தலைவர்களும் போறாங்க. அதிகாரத்தில் இருந்தவர்கள், இருக்கின்றவர்கள் அல்லது அவர்களிடத்தில் பிரிந்து சென்ற அதிகாரத்தை சென்ற பறிகொடுத்த அதிகாரத்தை பறிகொடுத்தவர்கள் அத்தனை பேரும் அவங்க அங்க போறாங்க. அப்ப இவ்வளவு பெரிய ஆற்றல் இப்ப யார்கிட்ட வந்திருக்குது? மக்களுக்கு வந்திருக்கு. இத்தனை ஆண்டு காலமும் இவங்க வந்து ஒரு 100 கார்ல வந்து சிறப்பு விளக்கு வச்சுட்டு போவாங்க, நம்ம ஓரத்துல வெடிக்கை பார்ப்போம். இவர்கள் வாகனம் போறதுக்காக வழிவிட்ட நாம் இன்று நாம் மையத்தில் நிற்கிறோம், நமக்கு வழிவிட்டு நினைக்கிறாங்க. இந்த இடத்தை இழந்துடாதீங்கன்னு நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம். இது ஒரு கனவு கேள்வின்னு சொல்லலாம். ஒரு நாள் முதல்வராக நீங்கள் பதவியேற்றால் நீங்கள் போட போகிற முதல் 3 கையெழுத்துகள் என்னவாக இருக்கும்? முதல் அப்படி ஆகவே விருப்பமே இல்லைங்க, அது நான் கனவுன்னு சொல்லிட்டேன். ஒரு நாள் முதல்வராக நீங்கள் பதவியேற்றால், இதை 2 விதமா எடுத்துக்கலாம். ஒரு நாள் மட்டுமே முதல்வராக பதவியேற்றால் அல்லது ஒரு நாள் நீங்கள் முதல்வராக பதவியேற்றால் நீங்கள் போடக்கூடிய முதல் 3 கையெழுத்துகள் என்னவாக இருக்கும்? எந்தெந்த கோப்புகள்ல கையெழுத்து போடுவீங்க? கோப்புகள் அவங்க கொடுக்கக்கூடியதாக இருக்கும், நீங்களே டிசைட் பண்ணுங்க. சரி,
தமிழர்களுடைய அரசியல் பொருளாதார பண்பாட்டு உரிமைகள் இதை தமிழக மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டுமே ஒழிய, இது தவிர வெளியில் இருக்கக்கூடிய அந்நிய சக்திகள் எந்த சக்தியாக இருந்தாலும் முடிவு செய்வதற்கு அதிகாரம் கிடையாது என்பதுதான் முதல் கையெழுத்து. இதுதான் அடிப்படையாக இருக்க முடியும். ஓகே, இரண்டு இரண்டாவது நடைமுறைப்படுத்துங்கள் என்று அதற்கான உத்தரவு தான் வருவார். ஓகே, ஸோ அதுலேயே எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டீங்கன்னு முடிஞ்சேன். ஓகே, உங்களுடைய இயக்கத்தின் அடுத்த 5 ஆண்டுக்கான இலக்கு கனவு ஏதாவது வச்சிருக்கீங்களா? நிறைய இருக்குங்க. தமிழர்களுக்கான தற்சார்பு பொருளாதாரத்தை உருவாக்கணும். தற்சார்பு பொருளாதாரம் எப்போ உருவாகும் அப்படின்னா, நீங்கள் அதற்குள்ள சுய சிந்தனை கொண்ட சிந்தனைகள் வரணும். ஒரு கண்டுபிடிப்புகளோ அதற்குரிய உற்பத்திகளோ நடக்கணும், இதற்குரிய அறிவு வேணும், அதற்கான இளைஞர்களை தயார் பண்ணணும். இப்போ தற்சார்பு பொருளாதாரம், தற்சார்பு விவசாயம், இதெல்லாம் நம்மளுடைய கட்டுமானங்களாக வரணுங்கிறத விரும்புகிறோம். அப்போ இப்படி ஒன்று வரும்பொழுது இந்த சமூகம் வந்து வேறு எந்த விதமான ஆக்கிரமிப்பும் பயப்படாமல் சுயமா நிற்கும். இறுதி கேள்விக்கு முந்தைய கேள்வி, நான் ஏற்கனவே கேட்ட ஒரு கேள்வியின் மறுவடிவம் தான், இருந்தாலும் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன். உண்மையாகவே திருமுருகன் காந்தி அவர்களுக்கு முதல்வர் கனவு இருக்கிறதா இல்லையா? உறுதியாக இல்லை. நான் என்னுடைய வரும் காலத்தில், நான் அடுத்த என்னுடைய வயசு ஆயிடுச்சுங்க ஒரு இடத்துல வரும்போது என் குழந்தையோட நேரத்தை செலவுன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த கேள்விக்கான விஷயத்தை நீங்களே சொல்லிட்டீங்க. உங்களுடைய சிறையிலிருந்து நீங்கள் வெளியில் வர அன்றைக்கு நான் பல புகைப்படங்கள் பார்த்தேன். அதில் எனக்கு மிகவும் ஒரு புகைப்படம், எனக்கு மிகவும் பிடித்த ஒரு புகைப்படம், உங்களுடைய அப்பாவும் உங்களுடைய மகனும் சேர்ந்து உங்களை வரவேற்கிறதுக்காக காத்துட்டு இருந்த ஒரு புகைப்படம். ஒரு மகனாக அந்த புகைப்படம் உங்களுக்குள்ளார கொடுத்த உணர்வு என்ன? ஒரு தந்தையாக அது உங்களுக்குள்ளார கொடுத்த உணர்வு என்ன? அவங்க 2 நாள் கழிச்சு தான் பார்த்தேன். நான் வீட்டில் தூங்கிட்டு இருக்கதான் பார்க்க முடிஞ்சது. சரிவாசல் சரிவாசல பார்க்க முடியல, அது வாய்ப்பு இல்லை, அது எதிர்பார்க்கவும் இல்லை. ஓகே, காந்தியுடைய மகன் திருமுருகன் காந்தியாக உருவெடுத்த மாதிரி திருமுருகன் காந்தியின் மகனும் இது போல ஒரு சமூக செயற்பாட்டாளராக, இந்த சமூகத்துக்காக களமாடக்கூடிய ஒரு நபராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அல்லது அவர் போராட வேண்டிய அவசியம் வராத அளவுக்கு இந்த சமூகம் ஒரு மாற்றத்தை அவர் வளர்ந்து வரக்கூடிய ஒரு வயசுல கண்டிப்பா நம்புறீங்களா? இல்ல, இது ஒரு பரிணாம வளர்ச்சி தான். அது சமூகத்துல மாற்றம் நடப்பது என்பது என்னுடைய காலத்துல எல்லா தீர்வும் கிடைச்சிடும் நம்பிக்கை எனக்கு கிடையாது. ஆனா அதற்குரிய ஒரு போராடக்கூடிய சக்தியை வந்து இந்த மக்கள் இடத்துல கொண்டு போறதுதான் எங்களுடைய உழைப்பா இருக்க முடியும். நிச்சயமாக என்னுடைய குழந்தை வந்து என்னை போன்றோ அல்லது என்னை விட வீச்சு அதிகமான ஒரு போராளியாக இருப்பதுதான் எனக்கான மரியாதையாக இருக்கும். ரொம்ப சந்தோஷம் இவ்வளவு நேரம் ரேடியோ சிட்டி ஸ்டுடியோஸ்க்கு வந்திருந்து பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உணர்வு பூர்வமாக அறிவு பூர்வமாக பல விஷயங்கள் பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு நீங்க எங்களுக்கு கொடுத்ததாக நினைக்கிறோம். மிக்க நன்றி. இவ்வளவு காலம் வந்து நான் வந்து ஏதோ இரவுல வேலை செய்யும் பொழுது பாடல் கேட்கக்கூடிய ஒரு வானொலியில வந்து நாங்கள் சீரியஸாக பேசக்கூடிய, அதாவது என்னன்னா நீங்கள் ரோட்டோரத்தில் நின்று பேசுறதுக்கு அனுமதி இல்லாத அரசியல் எல்லாம் ஒரு நாங்கள் விரும்புகின்ற ஒரு வானொலியில் வந்து விவாதமாக நடத்தி எங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்து எங்களது குரலுக்கும் ஒரு இடம் கொடுக்கக்கூடிய இந்த வானொலி தோழர்களுக்காக நாங்கள் நன்றி கடன்பட்டிருக்கின்றோம். நன்றி. உங்களுடைய பயணம் தொடர சிறக்க. நன்றி. நன்றி. FM Radio City 91.1.